ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் இது என்னென்னா தாம்பத்தியம் முழுமையானதாக இருந்தால்தான் அல்லது திருப்தியாக இருந்தால் தான் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகுமா இல்லாட்டினா பேபி ஃபார்ம் ஆகாதா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இவை உண்மையா இல்லையா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோ அட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இல்லாட்டினா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க நிறைய பேர் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அது பெலைக்கானை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்தடையும் நீங்கள் கேட்ட ஐந்து கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எதற்கான இந்த ஐந்து கேள்விகளை நான் சூஸ் பண்ணேன்னா இது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான் அதற்காக தான் இந்த ஐந்து கேள்விகளை நான் எடுத்துக்கொண்டது நிறைய கொஷின் கேட்டுருங்க பட் அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளையாக வந்திருக்கும் அப்படி வரலாற்றுனா கண்டிப்பாக அப்கமிங்கில் உங்களுக்கு வீடியோவாக வந்திருக்கும் முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஒன்ஸ் நான் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஸ்போம் உள்ளே போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க ஸ்பேம் உள்ளே போகிற ஃபீலிங் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது இது ப்ராப்ளம் கிடையாது இதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி வந்து அஃபெக்ட் ஆகாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஒன்ஸ் நாங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து எழுந்துட்டார் சட்டுன்னு ஸோ ஒன்ஸ் நான் ஸ்பேம் உள்ளே போச்சா இல்லையான்னு என்னால் அவர்கிட்ட கேட்க முடியலை அதே மாதிரி இதை நான் வெளியவும் சொல்ல முடியலை ஏன்னா இதனால தான் உனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுமோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்பேம் உள்ள போகிற ஃபீலிங் தெரியாட்டினா உங்களுடைய பார்ட்னர் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்பேம் வெளிவிடுற அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் இருக்கும் அதனால ஸ்பேம் உள்ளே போகுதோ இல்லையோங்கிற கவலை வந்து உங்களுக்கு வேணாம் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னருக்கு இது தெரிந்திருக்கும் ஸோ ஸ்பேம் கண்டிப்பாக உள்ளேயே தான் வந்து சென்றிருக்கும் அடுத்த கேட்ட இரண்டாவது கேள்வி என்னன்னா எனது கணவரின் ஆணுறுப்பு பெனிஸ் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் ஒருவேளை ப்ரெக்னென்சி டிலே ஆகுதா அப்படியும் கேட்டிருந்தாங்க கர்ப்பம் தள்ளி போவதற்கு ஆணுறுப்பு சிறியதாக இருப்பது கண்டிப்பாக ஒரு பெருகு பிரச்சனை வந்து கிடையாது அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா குறைந்தது த்ரீ சென்டிமீட்டர் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தாலே வந்து போதுமானது அது ப்ராப்ளம் கிடையாது பட் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது ஆணுறுப்பு முழுவதையும் பெண்ணுறுப்பில் செலுத்தின பிறகு நீங்கள் ஸ்போமை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மிக விரைவிலேயே கர்ப்பவாய்க்கு அருகில் போய் அமைந்துவிடும் இது உங்களுடைய இயர்லியர் பிரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்தும் அதன்படி உங்களுடைய ஸ்போம் குவாலிட்டியாக இருந்தால்தான் இதுவும் பாசிபிள் ஸோ ஆணுறுப்பு சிறியதாக இருக்குங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது தேர்ட் கொஸ்டின் ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் இருந்த பிறகு எனக்கு ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது லைட் லைட்டாக டிஸ்சார்ஜ் ஆகுது அதாவது வெள்ளைப்படுதல் மாதிரி இருக்குது இது ஸ்போம் லீக்கேஜா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்து முடிச்சிங்கன்னா டென் மினிட்ஸ் அதிகபட்சமாக கால் மணி நேரம் வரைக்கும் ஒன் சைடாக வந்து படுத்துக்கொள்ளலாம் அது வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இரு பக்கமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கணிச்சு வந்து படுத்துக்கணும் படுத்துட்டு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எழுந்து போய் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்போம் வீக்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்போம் வெளியே வரும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் வந்து வெளியே வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ராப் பை ட்ராப்பாலாம் வந்து வராது இப்போ நான் ஒரு ஒர்க்கு பார்க்குறேன் எனக்கு எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு வர மாதிரி டிஸ்சார்ஜ் போய் நான் வாஷ் பண்ணேன் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எனக்கு அதே மாதிரி டிஸ்சார்ஜ் படுற ஃபீலிங் இருக்குது உடனே போய் நான் வாஷ் பண்ணுறேன் இது ஸ்போம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஸ்போம் கொஞ்சம் கொஞ்சமாலாம் வெளியே வராது ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்து எலும்புன பிறகு அது உயிரற்ற அணுக்களாக இருந்துச்சுன்னா உடனடியாக எல்லாமே வெளியே வந்துவிடும் அதன் பிறகு ட்ராப் ஐ ட்ராப்பாலாம் வந்து வராது எதனால் அப்படி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது பெண்ணின் உறுப்பில் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற பாடி டெம்பரேச்சரை விட ஒன்ஸ் இன்டர் கோஸ் இருந்து முடித்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் அப்போ அதிகமாகிறப்ப என்ன நடக்கும்னா அந்த வெள்ளை படுதல் வந்து நிகழும் அது காமனான ஒரு நிகழ்வு தான் இதனால ப்ரெக்னென்சி கண்டிப்பாக தள்ளி போகாது அடுத்தது நாலாவது கேள்வி நான் தாம்பத்தியம் இருக்கும்போது என்னால் முழு திருப்தியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் கேக் கேட்டிருக்கீங்க எனக்கு அந்த ஃபீலே வந்து வரமாட்டேங்குது எல்லாமே அந்த ஒரு உச்சக்கட்ட உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த உச்சக்கட்ட உணர்வே வரலை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஒன்ஸ் எப்பயுமே இன்டர் கோர்ஸ் இருப்பதற்கு பிஃபோர் வந்து ஃபிசிக்கல் டச்சிங் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஹக் கிஸ்ஸு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டச்சிங் இருந்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக செக்ஸினுடைய உச்சக்கட்ட உணர்வு வந்து இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த தாம்பத்தியம் முழுமையாக இருக்கிற அந்த ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஆஃப்டர் இன்டர் நான் போய் வாஷ் பண்ணாமல் இருக்கவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல் ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆணும் சரி பெண்ணும் சரி ஒன்ஸ் நீங்கள் டாய்லெட்டுக்கு சென்று உங்களுடைய பிறப்புறுப்பை கண்டிப்பாக தண்ணீரால் சுத்தம் செய்வது தான் சிறந்தது ஒரு சிலருக்கு எனக்கு இச்சிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் கல் உப்பை போட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டும் அதை தவிர்த்துட்டு எனக்கு எழுந்தால் வந்து ஸ்போம் லீக்கேஜ் ஆகணுமோ ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ஒரு நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு எழுந்து போகாமல் நீங்கள் வைப்ஸ்னால் இல்லாட்டினா கிளாத்ஸ்னால் பெண்ணுறுப்பை அல்லது ஆணுறுப்பை சுத்தம் செய்து இருந்தீர்கள்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு உருவாக்கும் யூட்ரஸில் மிகப்பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிறது கூட இது மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் கோர்ஸ் இருந்து முடிச்சிங்கன்னா கட்டாயமாக பிறப்புறுப்பை வாஷ் பண்ண வேண்டும் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு ஐந்து கேள்வியை காமனாக எடுத்து அதற்கான பதிலை உங்களுக்கு நான் இப்போ வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நம்ம சேனலை இன்னும் பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு எந்த ஒரு பெண்ணோ ஆனோ ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம சேனல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பெண்கள் வந்து கன்சீவ் ஆகி அவங்க டெலிவரி ஆகி நார்மல் டெலிவரி ஆகி அவங்க பேபி டேக் கேர் டிப்ஸ் வர கொண்டு நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது நான் சே சேனலோட ஒரு குரோத்துக்காக அதை வந்து இதை நான் வந்து சொல்லலை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறது ஏன்னா எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சால் அது கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்காகத்தான் சொன்னது நீங்கள் ஏதோ ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரெயின்போ டாக் சேனலை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்க ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் மிக விரைவில் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு சொன்னது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளே ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியபை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்